வணக்கம். இந்திய நேரப்படி 8:30 நிகழ்வுகள். முதலில் ஜெம் முதல் நிகழ்வுகளை காணலாம். கை அகற்றப்பட்ட குழந்தை உயிரிழப்பு, எழும்பூர் குழந்தைகள் நல மருத்துவமனை விளக்கம். வட இந்தியர்களுக்கு பணி வழங்கிய விவகாரம், நிலம் கொடுத்தவர்களுக்கு பணி வழங்கியதாக என்எல்சி நிர்வாகம் விளக்கம். அண்ணாமலை செல்வது நடைபயணமே கிடையாது, தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் தலைவர் கேஎஸ் அழகிரி கடும் விமர்சனம். பாகிஸ்தானில் ரயில் தடம் புரண்ட விபத்தில் 22 பேர் பலி, 80 மேற்பட்டோர் மருத்துவமனையில் அனுமதி. இனி விரிவான நிகழ்வுகளை காணலாம். கை அகற்றப்பட்ட குழந்தை உயிரிழந்தது தொடர்பாக எழும்பூர் குழந்தைகள் நல மருத்துவமனை விளக்கம் அளிக்கப்பட்டுள்ளது. சென்னை எழும்பூர் குழந்தைகள் நல மருத்துவமனையில் கை அகற்றப்பட்டு சிகிச்சை பெற்று வந்த 1.5 குழந்தை முகமது தகீர் சிகிச்சை பலனின்றி இன்று உயிர்ந்தது. மருத்துவர்களின் தவறு காரணமாகவே குழந்தை உயிர்ந்ததாக குழந்தையின் தாயார் செய்தியாளர்களும் கண்ணீர் மல்க தெரிவித்தார். இந்த நிலையில் குழந்தை உயிர்ந்தது தொடர்பாக எழும்பூர் குழந்தைகள் நல மருத்துவமனை விளக்கம் அளித்துள்ளது. அதில் குழந்தைக்கு மூளையில் நீர்க்கசியும் நோய், ஊட்டச்சத்து குறைபாடு, வளர்ந்திறன் குறைபாடு மற்றும் வைட்டமின் குறைபாடு உள்ளிட்ட பல்வேறு பாதிப்பு ஏற்பட்டு குழந்தை உயிர்ந்ததாக தெரிவித்துள்ளது. உயர்தர சிகிச்சைகள் அளித்தும் குழந்தையை காப்பாற்ற இயலவில்லை என்றும், குழந்தைக்கான சில மருத்துவ சிகிச்சைகளுக்கு பெற்றோர் ஒப்புதல் அளிக்கவில்லை என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தவறான சிகிச்சையாலேயே குழந்தை உயிர்ந்ததாக பெற்றோர்கள் புகார் கூறிய நிலையில் மருத்துவமனை தரப்பில் விளக்கம் அளிக்கப்பட்டுள்ளது. வட இந்தியர்களுக்கு பணி வழங்கிய விவகாரம் தொடர்பாக என்எல்சி நிர்வாகம் விளக்கம் அளித்துள்ளது. கடலூர் மாவட்டம் நெய்வேலியில் என்எல்சி இந்திய நிறுவனத்தை அமைப்பதற்காக நிலம் வழங்கியவர்களுக்கு இழப்பீடு மற்றும் பணி வழங்கப்படும் என தெரிவிக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில் கடந்த 1990 முதல் 2012 வரை என்எல்சிக்கு நிலம் கொடுத்து வேலை பெற்றவர்களின் பட்டியல் வெளியாகியுள்ளது. அதில் நிலம் கொடுத்து வேலை பெற்றவர்களின் பட்டியலில் 28 வட இந்தியர்களின் பெயர்கள் இடம்பெற்றிருப்பது சர்ச்சையை ஏற்படுத்தியது. இந்நிலையில் நிலம் கொடுத்தவர்களுக்கு வேலைவாய்ப்பு வழங்கியதில் வட இந்தியர்களின் பெயர்கள் உள்ளது குறித்து என்எல்சி நிறுவனம் விளக்கம் அளித்துள்ளது. இது குறித்து என்எல்சி நிர்வாகம் கூறுகையில், வேலை பெற்ற பட்டியலில் உள்ள 28 பேர் ராஜஸ்தானை நிலம் கொடுத்தவர்கள் என்றும், ராஜஸ்தானில் உள்ள பர்சிங்கார் சுரங்கங்கள் அனல் மில் நிலைய திட்டங்களுக்காக வழங்கப்பட்ட நிலத்தில் கருத்தில் கொண்டு வேலை வழங்கப்பட்டதாக தெரிவித்துள்ளது. அண்ணாமலை செல்வது நடைபயணமே கிடையாது என்று தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் தலைவர் கே எஸ் அழகிரி தெரிவித்துள்ளார். இது குறித்து சென்னை விமான நிலையத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை சென்றதை பாத யாத்திரை என்றே சொல்லக்கூடாது என்றும், அவர் சொகுசு காரில் பயணம் செய்கிறார் என்றார். ஒரு ஊர் வந்தவுடன் இறங்கி அங்கு நடக்கிறார், வீட்டில் நடந்தால் அதை கூட பாத யாத்திரை என்று கூறுவார்களா என்றும், இதற்கு பெயரெல்லாம் நடைபயணம் இல்லை என்று கூறினார். இந்த நடைபயணத்தால் அவர்களது கட்சியிலேயே எதுவும் ஏற்படாது என்றும், அது தமிழகத்திலும் எந்தவிதமான மாற்றத்தையும் ஏற்படுத்தாது என்று தெரிவித்துள்ளார். பாகிஸ்தானில் அசரா எக்ஸ்பிரஸ் ரயில் தடம் புரண்ட விபத்தில் 22 பேர் உயிரிழந்துள்ளனர். பாகிஸ்தான் தென் சிந்து மாகாணத்தில் உள்ள நவாப்ஷா நகரில் சகாரா ரயில் நிலையம் அருகே ரயில் தடம் புரண்ட விபத்துக்குள்ளானது. கராச்சியில் இருந்து அபதாபாத் நோக்கி சென்று கொண்டிருந்த ரயில் தடம் புரண்டதில் 10 பெட்டிகள் தண்டவாளத்தை விட்டு இறங்கி விபத்துக்குள்ளானது. இதில் ரயிலில் பயணித்த 22 பேர் உயிரிழந்துள்ளனர். மேலும் 80 மேற்பட்டோர் படுகாயமடைந்துள்ளனர். இது குறித்து தகவல் அறிந்து சம்பவத்திற்கு விரைந்து வந்த மீட்புக் குழுக்கள் மீட்பு பணியில் ஈடுபட்டுள்ளன. ரயில் பெட்டிகள் தடம் புரண்டதன் காரணமாக குறித்து அதிகாரிகள் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். ஆதம்பாக்கத்தில் ஸ்ரீ ராதா கல்யாண மகோத்சவம் வெகு விமரிசையாக நடைபெற்றது. சென்னை ஆதம்பாக்கம் நியூ காலனி மெயின் ரோட்டில் உள்ள ஸ்ரீ லக்ஷ்மி மஹாலில் ஸ்ரீராம் சேவா ட்ரஸ்ட் சார்பில் 17 ஆண்டு ஸ்ரீ ராதா கல்யாண மகோத்சவம் நடைபெற்றது. திருக்கல்யாணம் நிகழ்வு கடந்த 4 தேதி கணபதி பூஜை, கணபதி ஹோமம், அஷ்டபதி பஜனையுடன் தொடங்கியது. தொடர்ந்து 2 நாட்களாக பல்வேறு பூஜைகள் நடத்தப்பட்டு வந்த நிலையில் 3 நாளான இன்று ஸ்ரீ ராதா பிராட்டியைக்கும் ஸ்ரீ கிருஷ்ணசந்தர் வர்மனுக்கும் பாரம்பரியமாக திருக்கல்யாணம் நிகழ்வு சிறப்பாக நடைபெற்றது. திருக்கல்யாண நிகழ்வையொட்டி பக்தர்கள் சீர்வரிசைகளை கொண்டு வந்திருந்தனர். திருக்கல்யாண சிறப்பு அலங்காரத்தில் பக்தர்களுக்கு ராதா தேவி அருள் பாலித்தார். இதில் ஆதம்பாக்கம் மற்றும் அதை சுற்றியுள்ள பகுதிகளைச் சேர்ந்த ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு ஸ்ரீ ராதா கல்யாண நிகழ்ச்சியை சிறப்பித்தனர். பெருங்குளத்தூர் ரயில் நிலையத்தில் பெண்ணை கத்தியால் குத்தியவரை போலீசார் கைது செய்துள்ளனர். சென்னை அடுத்த பெருங்குளத்தூர் ரயில் நிலையத்தில் தமிழ் செல்வி என்ற பெண்மணி மீது கத்தி குத்து தாக்குதல் நடத்தப்பட்டது. இரவில் ரயிலுக்காக காத்திருந்த தமிழ்ச்செல்வியை அடையாளம் தெரியாத மர்ம நபர் கத்தியால் குத்திவிட்டு தப்பி ஓடியுள்ளார்.
பின்னர் படுகாயமடைந்த தமிழ்செல்வி தாம்பரத்தில் உள்ள தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். இது தொடர்பாக தாம்பரம் ரயில்வே போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வந்தனர். இந்நிலையில் பெருங்குளத்தூர் ரயில் நிலையத்தில் தமிழ் செல்வியை கத்தியால் குத்திவிட்டு தப்பிய சுப்பிரமணியன் என்பவரை தாம்பரம் ரயில்வே போலீசார் கைது செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். ஸ்ரீபெரும்புதூர் அருகே திமுக பிரமுகர் நாட்டு வெடிகுண்டுகள் வீசி வெட்டி படுகொலை செய்யப்பட்ட சம்பவம் பெரும் அதிர்ச்சி ஏற்படுத்தியுள்ளது. காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூர் அடுத்துள்ள எச்சூர் கிராம ஊராட்சி மன்ற தலைவர் குமுதா டோம்னிக் என்பவரின் மகன் ஆல்பர்ட். ஸ்ரீபெரும்புதூர் ஒன்றிய திமுக இளைஞரணி பொறுப்பாளராக இருந்த அவர் ஸ்கிராப் எடுப்பது, கட்டுமான பொருட்கள் விநியோகிப்பது, 10க்கும் மேற்பட்ட தொழிற்சாலைகளில் கழிவுகள் எடுக்கும் பணி செய்து வந்துள்ளார். இவர் மீது பல்வேறு வழக்குகள் நிலுவையில் இருந்து வருகிறது. இந்நிலையில் நேற்றிரவு ஆல்பர்ட் எச்சூர் பகுதியில் உள்ள தொழிற்சாலை முன்பாக நண்பர்களுடன் பேசிக் கொண்டிருந்தார். அப்போது 3 இருசக்கர வாகனத்தில் வந்த 6 பேர் கொண்ட கும்பல் ஆல்பர்ட் மீது 2 நாட்டு வெடிகுண்டுகளை வீசியுள்ளனர். இதில் நிலை குலைந்த ஆல்பர்ட்டை முகம், தலை உள்ளிட்ட இடங்களில் சராமாரியாக வெட்டி கொலை செய்தனர். மேலும் தடுக்க வந்த அவரது நண்பர்கள் சிலரையும் வெட்டிவிட்டு அந்த கும்பல் அங்கிருந்து தப்பியது. தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த போலீசார் ஆல்பர்ட் உடலை கைப்பற்றி அங்குள்ள சிசிடிவி கேமரா காட்சிகளை ஆய்வு செய்து குற்றவாளிகளை தேடி வருகின்றனர். ஆளுங்கட்சி பிரமுகர் வெட்டி படுகொலை செய்யப்பட்ட சம்பவத்தால் அப்பகுதியில் பதற்றம் நிலவி வருவதால் போலீசார் குவிக்கப்பட்டுள்ளனர். தமிழகம் முழுவதும் பிஇ எம்பிஏ படித்த மாணவர்கள் தொழில் பயிற்சி நிலையங்களில் சேர்வதற்கு ஆர்வம் காட்டி வருவதாக தொழிலாளர் நலன்துறை அமைச்சர் சி வி கணேசன் தெரிவித்துள்ளார். திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் சாலையில் உள்ள அரசு தொழில் பயிற்சி நிலையம் செயல்பட்டு வருகிறது. இந்த பயிற்சி நிலையத்தில் வேலைவாய்ப்பு பயிற்சி துறை மற்றும் டாடா டெக்னாலஜிஸ் நிறுவனம் சார்பில் 34.65 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 4 தரத்திலான தொழில்நுட்ப மையம் உருவாக்கப்பட்டுள்ளது. இதனையடுத்து இந்த மையத்தை மாநில தமிழ் வளர்ச்சி மற்றும் செய்தித்துறை அமைச்சர் சாமிநாதன், தொழிலாளர் நலன்துறை அமைச்சர் சி வி கணேசன் ஆகியோர் திறந்து வைத்தனர். அதனைத் தொடர்ந்து விழாவில் பேசிய அமைச்சர் சி வி கணேசன், தமிழகத்தில் உள்ள அரசு தொழிற்பயிற்சி நிலையங்களில் இயந்திரங்கள் மிக பழுதடைந்து கல்வி கற்க முடியாத வகையில் இருந்ததை ஆய்வு செய்த தமிழக முதல்வரின் கவனத்திற்கு கொண்டு சென்றதை அடுத்து 2.87 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் நவீன இயந்திரங்கள் வாங்கப்பட்டு உள்ளதாக தெரிவித்தார். மேலும் பள்ளி படிப்புகளில் தோல்வி அடைந்தவர்கள் மட்டுமே அரசு தொழிற்பயிற்சி நிலையத்தில் சேருவார்கள் என்ற நிலையை மாற்றி பிஇ எம்பிஏ உள்ளிட்ட படிப்புகளை படித்தவர்களும் தற்போது அரசு தொழிற்பயிற்சி நிலையத்தில் சேருவதற்கு ஆர்வம் காட்டி வருவதாக கூறினார். இந்த நிகழ்ச்சியில் மாவட்ட ஆட்சியர் கிறிஸ்துராஜ், மாநகராட்சி மேயர் தினேஷ்குமார் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர் செல்வராஜ் உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டனர். இன்றைக்கு நம்முடைய தமிழ்நாட்டில் படிக்கின்ற மாணவர்களுக்கு உருவாக்கி தந்து இங்க படிச்சிட்டு தம்பிகள் போனால் 2 வருஷம் கழிச்சு வேலை இல்லை என்ற சொல்லே தமிழ்நாட்டில் இருக்காது என்கின்ற நிலையை உருவாக்கி தந்திருப்பவர் தான் நம்முடைய முதலமைச்சர் என்பதை நான் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்றேன். இந்த போன கடந்த வருஷம் கடந்த ஆண்டு முன்னாடிலாம் ஐடியில் படிக்கிறதுன்னா 8வது ஃபெயில் ஆனவங்க, 10வது ஃபெயில் ஆனவங்க, +2 ஃபெயில் ஆனவங்க, டிகிரி ஃபெயில் ஆனவங்க தான் இங்கே படிக்க அனுப்புவாங்க. அப்பா அம்மா எதுக்குமே ஒன்றுத்துக்கும் உதவலை அப்படின்னா இங்கே அனுப்புறது. ஆனால் இன்றைக்கு அப்படி இல்லை. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பிஇ படிச்சுட்டு எம்பிஏ படித்தவர்கள் வேலை கிடைக்கலன்னா கிடைக்கலன்னு சொல்லி கிட்ட 100க்கும் மேற்பட்ட மாணவர்கள் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஐடியில் வந்து படித்து கொண்டிருக்கிறார்கள் என்ற மகிழ்ச்சியான செய்தியை நான் உங்களுக்கு தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். சற்றேறக்குறைய 7000 மாணவர்கள் இந்த 2 ஆண்டுகளில் நாங்கள் இன்க்ரீஸ் பண்ணியிருக்கோம். இப்போ இந்த புதிய தொழில் பிரிவுகளாக உருவாக்குறது காரணமாக இன்னும் 3 ஆண்டுகளில் நிச்சயமாக இன்னும் ஒரு 10-15000 உருவாக்கி முதலமைச்சருடைய கவனத்தில் கொண்டு சென்று அதிகமான மாணவர்கள் படித்தால் தானே வேலை கிடைக்கும். ஆக அதிகமான மாணவர்களுக்கு புதிய தொழில்நுட்பங்களுடன் கூடிய பயிற்சிகள் அளித்து வேலை என்ற வேலை இல்லை என்ற சொல்லை தமிழ்நாட்டில் நிச்சயமாக போக்குவதற்கான முயற்சிகளை அன்பு முதலமைச்சரின் ஆணை ஏற்று செயல்படுவோம் என்ற நேரத்தில் வண்ணாறுபேட்டையில் சாப்பிட்ட சாப்பாட்டிற்கு பணம் கொடுக்காமல் கடை உரிமையாளரே மர்ம நபர்கள் தாக்கிய சிசிடிவி காட்சி வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. சென்னை வண்ணாறுபேட்டை பகுதியில் மம்மி என்ற ஃபாஸ்ட் ஃபுட் கடை செயல்பட்டு வருகிறது. இந்த கடைக்கு நள்ளிரவில் வந்த மர்ம நபர்கள் சாப்பிட்ட சாப்பாட்டிற்கு பணம் கொடுக்காமல் தகராறில் ஈடுபட்டுள்ளனர். பின்னர் கடையின் ஊழியர்களையும் கடையின் உரிமையாளரையும் இரும்பு ராடால் தாக்கிவிட்டு தப்பி ஓடியுள்ளனர். இதனையடுத்து இரத்த காயங்களுடன் இருந்த பாஸ்புட்டின் உரிமையாளர் ராஜேந்திரன் மற்றும் பணி ஊழியர் கார்த்திக் ஆகியோரை அக்கம்பக்கத்தினர் மீட்டு ஸ்டாண்டி மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதித்தனர். இதுகுறித்து கடை உரிமையாளர் அளித்த புகாரின் பேரில் தண்டையார்பேட்டை போலீசார் வழக்கு பதிவு செய்து
நான்கு பேரை சிசிடிவி உதவியுடன் விளைவீசி தேடி வருகிறார்கள். ஆதம்பாக்கத்தில் அமைந்துள்ள ஸ்ரீ கங்கையம்மன் ஆலயத்தில் ஆடி திருவிழாவை முன்னிட்டு அம்மனுக்கு கூழ் ஊற்றும் விழா சிறப்பாக நடைபெற்றது. சென்னை ஆதம்பாக்கம் மேடவாக்கம் மெயின் ரூட்டில் அருள்மிகு ஸ்ரீ கங்கையம்மன் ஆலயம் அமைந்துள்ளது. இந்த ஆலயத்தில் ஆடி திருவிழாவை முன்னிட்டு ஆண்டுதோறும் அம்மனுக்கு கூழ் ஊற்றும் விழா நடைபெறுவது வழக்கம். இந்த நிலையில் இந்த ஆண்டின் 23ஆம் ஆண்டு ஆடி திருவிழாவை முன்னிட்டு அம்மனுக்கு கூழ் ஊற்றும் விழா சிறப்பாக நடைபெற்றது. விழாவை முன்னிட்டு கடந்த 4ஆம் தேதி கங்கையம்மனுக்கு காப்பு கட்டுதல் நிகழ்ச்சி நடைபெற்றது. இன்று ஆடி மாதம் 3ஆம் ஞாயிற்றுக்கிழமையை முன்னிட்டு அம்மனுக்கு சிறப்பு அபிஷேகம் மற்றும் தீபாராதனைகள் நடைபெற்றது. இந்த விழாவில் பக்தர்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டு அம்மனை சுவாமி தரிசனம் செய்தனர். பின்னர் கோவில் நிர்வாகிகள் சார்பில் கலந்து கொண்ட பக்தர்கள் அனைவருக்கும் கூழ் பிரசாதம் வழங்கப்பட்டது. சிறுபான்மையினரை கடந்த சில நாட்களாக குறிவைத்து தாக்கும் செயலில் சீமான் ஈடுபட்டு வருகிறார் என்று தமிழ்நாடு தௌஹித் ஜமாத் மாநில பொதுச் செயலாளர் தெரிவித்துள்ளார். தமிழ்நாடு தௌஹித் ஜமாத் அமைப்பின் பொதுச் செயலாளர் அப்துல் கரீம் ராமநாதபுரத்தில் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது பேசியவர், பொது சிவில் சட்டத்தை பாஜக அரசு கொண்டு வர முனைப்பு காட்டுகிறது என்றும், அரசியல் சாசனம் வழங்கிய உரிமையை பறிக்க பாஜக அரசு திட்டமிட்டு இதுபோன்ற நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறது என குற்றம் சாட்டினார். சிறுபான்மையினரை கடந்த சில நாட்களாக குறிவைத்து தாக்கும் செயலில் சீமான் ஈடுபட்டு வருகிறார் என்றும், நாம் தமிழர் கட்சி பாஜகவின் பி டீம் ஆக செயல்பட்டு வருகிறது என்று கருத்துக்கு வலு சேர்க்கும் விதமாக சீமானின் தற்போதைய நடவடிக்கைகள் அமைந்துள்ளது என்று கண்டனம் தெரிவித்தார். அநீதிக்கு துணை போகிறார்கள், ஆகவே அவர்கள் சாத்தானின் பிள்ளைங்கிறாரு. இந்த பேச்சு வந்து ஒரு கொழுப்புத்தனமா கொழுப்படுத்த பேச்சுன்னு தான் நாங்கள் சொல்லணும். இது போன்ற ஒரு பேச்சு முதிர்ந்த அரசியல் தலைவருடைய ஒரு அணுகுமுறை கிடையாது. மதுரை மாநாடு தமிழகத்தில் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் என்று முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார். ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையம் அருகே உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் அதிமுக சார்பில் ஆலோசனை கூட்டம் முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் தலைமையில் நடைபெற்றது. கூட்டத்தில் மதுரையில் நடைபெறும் மாநாட்டில் கலந்து கொண்ட அதிமுக தொண்டர்களை அழைத்து செல்வது குறித்தும், மாநாட்டிற்கு செல்வதற்கு தயாராக உள்ள வாகனங்கள் குறித்து தகவல்களை சேகரிப்பது குறித்தும் நிர்வாகிகளுக்கிடையே ஆலோசனை நடத்தப்பட்டது. இதனையடுத்து மாநாட்டில் அதிமுக நிர்வாகிகள் செல்லும் 4 சக்கர வாகனங்களில் பின்பகுதியில் மாநாடு குறித்த விளம்பர இலச்சியை பொருத்தும் பணியினை முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் தொடங்கி வைத்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மதுரை மாநாடு தமிழகத்தில் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் என்றும், 2024 நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுக தலைமையில் கூட்டணி அமைப்பதற்கான முன்னேற்பாடுகளை எடப்பாடி மேற்கொண்டு வருவதாக தெரிவித்தார். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தலைமையிலே நடைபெறுகிற கூட்டணி தான் அனைத்து கூட்டணியும். ஆகவே அவரவர் கருத்துக்கேற்ப அந்த சூழ்நிலைக்கேற்ப அன்றைக்கு சொல்கிறார்கள். நாளை தேர்தல்கள் வருகிற போது நீங்கள் பார்த்துக்கொள்ளலாம் யார் எங்கே இருக்க போகிறார்கள். எந்த கட்சி வேண்டுமானாலும் இணைவது நம்முடைய கூட்டணிக்கு வலிமை சேர்த்துவது நம்முடைய கழக பொதுச்சாருடைய கையிலே தான் இருக்கிறது. அதை சரியான முறையில் அந்த காயை நகர்த்தி கொண்டிருக்கிறார்கள். கள்ளக்குறிச்சியில் சட்டமன்ற தொகுதி நாம் தமிழர் கட்சியின் தெற்கு ஒன்றிய கிளை சார்பாக பொறுப்பாளர்கள் பரிந்துரை கூட்டம் நடைபெற்றது. கள்ளக்குறிச்சியில் சட்டமன்ற தொகுதி நாம் தமிழர் கட்சியின் தெற்கு ஒன்றிய பெரிய சிறுவத்தூர் கிளை சார்பாக சமுதாய கூடத்தில் பொறுப்பாளர்கள் பரிந்துரை கூட்டம் நடைபெற்றது. தொகுதி செயலாளர் மணிகண்ணன் தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் கிளையின் கொடியேற்ற நிகழ்வு மற்றும் வருகின்ற பாராளுமன்ற தேர்தலில் வாக்குச்சாவடி முகவர்கள் நியமித்தல் உள்ளிட்ட பல்வேறு ஆலோசனைகள் நடைபெற்றது. இதில் கள்ளக்குறிச்சி தெற்கு ஒன்றிய பொறுப்பாளர்கள், ஒன்றிய துணைத் தலைவர் ரமேஷ், ஒன்றிய செய்தி தொடர்பாளர் ஸ்டீபன் ராஜ் உள்ளிட்ட கட்சி நிர்வாகிகள் பலரும் கலந்து கொண்டனர். வாலாஜிப்பேட்டை அரசு பள்ளியில் நடைபெற்ற மாபெரும் கண் அறுவை சிகிச்சை முகாமில் முதியவர்கள் ஏராளமானோர் பயனடைந்தனர். ராணிப்பேட்டை மாவட்டம் வாலாஜிப்பேட்டை நகராட்சி மார்க்கெட் நடுநிலைப் பள்ளியில் இந்திய ரெட் கிராஸ் சொசைட்டி, ஜேசிஐ அறக்கட்டளை, அரவிந்த் கண் மருத்துவமனை மற்றும் கண் பார்வை இழப்பு தடுப்பு சங்கம் இணைந்து நடத்தும் 2ஆம் ஆண்டு மாபெரும் இலவச கண் அறுவை சிகிச்சை முகாம் நடைபெற்றது. முகாமில் வாலாஜிப்பேட்டை சுற்று வட்டார பகுதியில் இருந்து ஏராளமான வயதான முதியவர்கள், பெண்கள், குழந்தைகள், இளைஞர்கள் என 300க்கும் மேற்பட்டோர் இலவச கண் சிகிச்சை முகாமில் பங்கேற்று கண்களில் ஏற்படும் குறைபாடுகள் குறித்து மருத்துவர்களிடம் ஆலோசனை பெற்றனர். தொடர்ந்து சிகிச்சை அளிக்கப்பட்ட பின்னர் அனைவருக்கும் இலவசமாக கண் கண்ணாடி வழங்கப்பட்டது. மும்பையில் உள்ள கருமாரியம்மன் திருநங்கை கோவிலில் ஆடி மாதத்தை முன்னிட்டு கூழ் ஊற்றும் திருவிழா நடைபெற்றது. மும்பை சயான் கோலிவாடா அண்டா ஹில் பகுதியில் அமைந்துள்ள கருமாரியம்மன் திருநங்கை கோவிலில் கூழ் ஊற்றும் திருவிழா நடைபெற்றது.
ஆடி மாதம் மூன்றாம் ஞாயிற்றுக்கிழமையை முன்னிட்டு நடைபெற்ற இந்த விழாவில் பக்தர்கள் அழகு குத்தி கொண்டு சயன் கோலிவாடா முக்கிய வீதி வழியாக ஊர்வலமாக கோவிலில் வந்துட்டனர். பின்னர் கோவிலில் அம்மனுக்கு பூஜைகள் மற்றும் தீபாரதனைகள் நடைபெற்றது. இதில் கலந்து கொண்ட பக்தர்கள் அனைவருக்கும் கூழ் பிரசாதமாக வழங்கப்பட்டது. குடியாத்தத்தில் நகர திமுக சார்பாக கலைஞர் நூற்றாண்டு விழா பொதுக்கூட்டம் நடைபெற்றது. வேலூர் மாவட்டம் குடியாத்தம் நகர திமுக சார்பாக கலைஞர் நூற்றாண்டு விழா பொதுக்கூட்டம் குடியாத்தம் பழைய பேருந்து நிலையம் அருகே நடைபெற்றது. நகர செயலாளர் சவுந்தரராஜன் தலைமையில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் அரசு தலைமை கொறடா கோவி செழியன் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார். மேலும் இந்த கூட்டத்தில் அணைக்கட்டு சட்டமன்ற உறுப்பினர் நந்தகுமார், குடியாத்தம் சட்டமன்ற உறுப்பினர் அமலு விஜயன் மற்றும் ஊராட்சி ஒன்றிய குழு பெருந்தலைவர் சத்தியானந்தம் உட்பட இளமான திமுக தொண்டர்கள் கலந்து கொண்டனர். பெரம்பலூர் அருகே பெண் ஊராட்சி மன்ற தலைவரை சாதி பெயர் சொல்லி தாக்கிய முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர்கள் மீது போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர். பெரம்பலூர் மாவட்டம் வேப்பூர் அருகே சின்னதுரை என்பவருக்கு சொந்தமான இடத்தில் செப்டிக் டேங்க் கட்டுவதற்காக பணிகளை ஒப்பந்த பணியாளர் அண்ணாதுரை செய்து வந்துள்ளார். அந்த இடத்தில் செப்டிக் டேங்க் கட்டக்கூடாது என ஒப்பந்த பணியாளரிடம் அதே பகுதியை சேர்ந்த முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். பின்னர் தகவலின் பேரில் சம்பவத்திற்கு வந்த சமாதானம் செய்ய முயற்சித்த ஊராட்சி மன்ற தலைவர் கீதா ரமேஷை சாதி பெயர் சொல்லி தாக்கியதாக கூறப்படுகிறது. இதில் காயமடைந்த ஊராட்சி மன்ற தலைவர் பெரம்பலூர் அரசு தலைமை மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டார். இது குறித்து புகாரின் பேரில் மங்களமேடு போலீசார் பச்சமுத்து, மலர்வண்ணன், சண்முகம் ஆகியோர் மீது SC/ST ஆக்டின் கீழ் வழக்கு பதிவு செய்தனர். ஊராட்சி மன்ற தலைவரை தாக்கிய சம்பவம் பெரம்பலூரில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. வாழப்பாடி அருகே பிரசித்தி பெற்ற முத்துமலை முருகன் கோவிலில் திமுக பிரமுகர் ஒருவர் மாமூல் கேட்டு அராஜகத்தில் ஈடுபட்டது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இக்கோவில் வளாகத்தில் பல்வேறு கடைகள் செயல்பட்டு வரும் நிலையில் ஏத்தாப்பூர் திமுக பேரூராட்சி தலைவர் அன்பழகன், அவரது நண்பர் சுரேஷ் ஆகியவரும் மது போதையில் கோவிலுக்கு வந்ததாக கூறப்படுகிறது. அப்போது சாலையோர கடை உரிமையாளர்களிடம் மாமூல் கேட்டு வாக்குவாதத்தில் ஈடுபட்டு கடையில் வைத்திருந்த பொருட்களை வீதியில் வீசி அராஜகத்தில் ஈடுபட்டனர். இதனால் கோவிலுக்கு வந்த பக்தர்கள் அச்சம் அடைந்து அப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இது குறித்து சிசிடிவி காட்சிகள் சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. தொண்டி அருகே தனிநபரின் வைக்கோல் காட்டுக்குள் தீப்பிடித்து எரிந்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. ராமநாதபுரம் மாவட்டம் தொண்டி அடுத்த பெருமநந்தல் கிராமத்தைச் சேர்ந்தவர் தங்கவேல். இவர் தனது வீட்டின் பின்புறம் உள்ள அவரது நிலத்தில் 50,000 ரூபாய் மதிப்பிலான 500 கட்டு வைக்கோலை வைத்துள்ளார். இந்நிலையில் மர்ம நபர்கள் பீடி குடித்துவிட்டு வைக்கோல் மீது போட்டதாக கூறப்படுகிறது. இதனையடுத்து வைக்கோல் தீப்பிடித்து மலமளவிட புகை மூட்டமாக மாறியுள்ளது. பின்னர் சம்பவத்திற்கு விரைந்து வந்த திருவடனை தீயணைப்பு துறையினர் JCP வாகனத்தின் உதவியுடன் 3 மணி நேரத்துக்கும் மேலாக போராடி தீயை கட்டுக்குள் கொண்டு வந்தனர். மீண்டும் ஜெம் முதன் நிகழ்வுகள். கை அகற்றப்பட்ட குழந்தை உயிரிழப்பு, எழும்பூர் குழந்தைகள் நல மருத்துவமனை விளக்கம். வட இந்தியர்களுக்கு பணி வழங்கிய விவகாரம், நிலம் கொடுத்தவர்களுக்கு பணி வழங்கியதாக NLC நிர்வாகம் விளக்கம். அண்ணாமலை செல்வது நடைப்பயணமே கிடையாது, தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் தலைவர் கே.எஸ். அழகிரி கடும் விமர்சனம். பாகிஸ்தானில் ரயில் தடம் புரண்ட விபத்தில் 22 பேர் பலி, 80க்கும் மேற்பட்டோர் மருத்துவமனையில் அனுமதி. இத்துடன் ஜெம் நிகழ்வுகள் நிறைவடைகின்றன. நிகழ்வுகளைக்கான தொடர்ந்து நிறுவனங்கள் ஜெம் தொலைக்காட்சியுடன். நன்றி, வணக்கம்.